சுசீந்திரன் சிம்பு கூட்டணியில பொங்கல் விருந்தா திரைக்கு வந்திருக்க ஈஸ்வரன் திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில ஏக போக வரவேற்பை பெற்றதையும் தாண்டி குடும்பங்கள் கொண்டாடும் படமா மாறியிருக்கு. வசூல் ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் நல்ல வரவேற்பை பெற்று வருது. குடும்பம், சென்டிமெண்ட், காமெடி, ஆக்ஷன்னு எல்லாமே கலந்த கலவையா இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகியிருக்கு. நீண்ட நாட்களுக்கு அப்புறம் சிம்பு ரசிகர்களுக்கு ஒரு விருந்தா அமைஞ்சிருக்கு. சுரேஷ் காமாட்சி தயாரிப்பில் வெங்கட் பிரபு இயக்கத்தில் உருவாகி வரும் படம் மாநாடு. இந்த படத்தில் அப்துல் காலிக் என்ற பெயரில் முஸ்லீம் இளைஞனாக சிம்பு நடிச்சிட்ருக்காருன்னு படக்குழு ஏற்கனவே அறிவிச்சிருந்தாங்க. இந்த படத்தில் சிம்பு, கல்யாணி பிரியதர்சன், பாரதி ராஜா, இயக்குனர் எஸ் ஏ சந்திரசேகர், எஸ் ஜே சூர்யா, ஒய் ஜி மகேந்திரன், டேனியல் பாலாஜி, மனோஜ், பிரேம்ஜி, உதயா, அரவிந்த் ஆகாஷ், படவா கோபி, அஞ்சனா கீர்த்தின்னு ஒரு நடிகர் பட்டாளமே மாநாடு திரைப்படத்தில் நடிச்சிட்ருக்காங்க. யுவன் சங்கர் ராஜா இந்த படத்துக்கு இசையமைக்கிறாரு. சென்னை, ஹைதராபாத், பாண்டிச்சேரின்னு பல இடங்களில் ஷூட்டிங் நடந்துட்டு நிலையில் சமீபத்தில் படத்தோட மோஷன் போஸ்டர் வெளியாகி தாறுமாறாக வைரலாகியிருக்கு. கையில் துப்பாக்கியோட அரசியல் மாநாட்டுக்குள்ளே சிம்பு நின்றுட்டுருப்பது போல் அந்த மோஷன் போஸ்டர் ரிலீஸ் ஆகியிருந்துச்சு. அந்த மோஷன் போஸ்டர் ரசிகர்களோட எதிர்பார்ப்பை இன்னும் அதிகமாக்கி இருக்கு. தற்போது மாநாடு படத்தோட இறுதிக்கட்ட படப்பிடிப்பு நடந்துட்டுருக்கு. அதில் அப்துல் காலி கெட்டப்பில் நடிகர் சிம்பு இருக்க புகைப்படங்கள் வெளியாகி வைரலாகி வருது. இயக்குனர் வெங்கட் பிரபு, பிரேம்ஜி ஆகியோரோட சிம்புவும் அவருடைய நெருங்கிய நண்பரும் பிக்பாஸ் பிரபலமுமான மகத்தும் கூட இருக்காரு. நண்பர்கள் மகத், பிரேம்ஜி கூட ஜாலியாக போஸ்ட் கொடுத்துருக்க புகைப்படத்தை பார்க்கும் ரசிகர்கள் மாநாடு படத்தில் மகத்தும் சிம்பு கூட சேர்ந்து நடிக்கிறாரோ அப்படின்னு ஒரு சந்தேக கேள்வியையும் எழுப்பியிருக்காங்க.